احمد الله العظيم واصلي واسلم على الرسول الكريم وعلى اله واصحابه السالكين لمنهجه القديم اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفرقانه الحميد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ما المسيح ابن مريم إلا رسول قد خلت من قبله الرسل وأمه صديقة كانا يأكلان الطعام وانظر كيف نبين لهم الآيات ثم انظر أنى يؤفكون آمنا بالله فقد قال الله سبحانه فقد قال نبي الله محمد صلى الله عليه وسلم أنا أولى الناس بعيسى بن مريم إلى آخر الحديث شنگيكم مهند مريادك مريتانا ميلانا پريور هلے باسطر قرية سهودر هلے انبركنية سرار هلے உங்கள் அனைவருக்கும் தொடக்கமாக இஸ்லாமிய காணிக்கையாம் சலாத்தினை தெரிவித்துக் கொள்வதோடு பதில் சலாம் வாஜிபு என்பதை மிக அன்புடன் ஞாபகப்படுத்தி கொண்டவனாக எனது ஜும்ஆ உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க முஃமினீன்களே, ஓரிரு நாட்களில் கிறிஸ்துமஸ் என்கிற கிறித்துவர்களின் பண்டிகை ஒன்று வர இருக்கிறது. பொதுவாக கிறித்துவ பள்ளிகளில் படிக்கின்ற நமது இஸ்லாமிய பிள்ளைகள் குழந்தைகளுக்கு அவர்கள் தங்களது படிப்பின் வழியாக கிறித்துவ கொள்கையை போதித்து வருவதை நாம் அடிக்கடி வீடுகளிலே கேட்டுக்கொண்டிருப்போம். இதுபோன்ற சமயங்களில் நாம் சில விஷயங்களை முஸ்லிம் சமூகத்திற்கு மத்தியில் அலசி கொண்டால், தெளிவுபடுத்தி கொண்டால், நாளை நமது பிள்ளைகள் நம்மிடத்தில் கிறித்துவ கொள்கை குறித்தோ இயேசுவை குறித்தோ நம்மிடத்தில் கேட்டால், நாம் மிக தெளிவாக குர்ஆன் ஹதீஸினுடைய வழியில் ஒளியில் தெளிவுபடுத்தலாம் அல்லவா? ஆகையினால் இன்றைய ஜும்ஆவை நாம் அந்த 25ஆம் தேதியினுடைய அந்த ஒரு ஞாபகத்தை முன்னிட்டு ஒரு மூன்று விஷயங்களை, ஒரிஜினலாக ஈசா அலை இஸ்லாம் என்பவர் யார், ஹஜரத் ஈசா அலை இஸ்லாம் அவர்களுக்கும் நமது நாயகம் சல்லாஸ் அவர்களுக்கும் என்ன தொடர்பு, கிறித்துவர்களுடைய இன்றைய கொள்கை என்ன, இந்த மூன்றையும் நாம் ஒரு சில நிமிடங்களில் சற்று தெளிவுபடுத்திக் கொள்வோமேயானால் அல்லாஹு தஆலா நமக்கு இந்த மார்க்கம் குறித்துண்டான தெளிவுகளை எடுத்துரைப்பதோடு நாளைய நமது சந்ததிகளை இஸ்லாத்தின் மீது பற்றோடும் பிடிப்போடும் வைப்பதற்கு அது வழிவகை செய்யும். கண்ணியமிக்க முஃமினீன்களே, எடுத்த எடுப்பில் நான் சொல்வேன், குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி மிக தெளிவாக சொன்னது போல வேறு யாரை குறித்தும் சொல்லலை. குர்ஆனிலே ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா சையிதுனா ரூஹுல்லாஹி கலிமத்துல்லாஹி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி மிக தெளிவாக டீடைல்டாக அல்லாஹ் பேசியது போல் வேறு எந்த நபியை குறித்தும் அல்லாஹ் பேசல். பல்வேறு நபிமார்களின் வரலாறு ஆங்காங்கே பிட்டு பிட்டாக தொடர்படியாக பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட சையிதுனா ஈசபுன் மரியம் அலி சலாத்து வலாம் அவர்களை பற்றி மிக தெளிவாக, ஏன் ஒரு படி மேலேறி சொல்வதாக இருந்தால் அவருடைய தாயாரின் பெயரிலே ஒரு சூரா, ஈசா அலி இஸ்லாமுடைய தாயாரின் பெயரிலே ஒரு அத்தியாயம், அவருடைய தாயின் தந்தை இருக்கிறார் அல்லவா இம்ரான், அவருடைய குடும்பத்தார்களின் பெயரில் ஒரு அத்தியாயம் சூரத்து ஆலி இம்ரான், ஆலி இம்ரானுடைய சூரா, இம்ரானுடைய குடும்பத்தார்களை பற்றி பேசுகிற சூரா. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? மூசா அலி இஸ்லாத்தை பற்றி அல்லாஹு பல இடங்களில் சொல்கிறான், ஆனால் அந்த பெயர் வைக்கல அல்லாஹ். மூசா அலி இஸ்லாமுடைய குடும்பத்தாரை பற்றி உள்ள சூரா என்றோ, மூசாவின் மீது மூசாவினுடைய பெயரில் பதிவு செய்யப்பட்ட சூரா என்றோ அல்லாஹு சொல்லலை. சூரத்தில் கசஸ் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹு மூசா நபியை பற்றி சற்று விலாவரியாக சொல்வான். ஆனால் சையிதுனா ரூஹுல்லாஹி ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹு மிக தெளிவாக, அவர்களை பற்றி மாத்திரமல்ல அவர்களின் தாயார் மற்றவருடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோரையும் பற்றி அல்லாஹ் சொல்வார். சற்று நகைச்சுவையாக நாம் இங்கே விளங்குவதாக இருந்தால், ஒருவேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆதாருடைய அந்த நடைமுறை இருந்திருந்தால்
குர்ஆனிலே ஈசா அலி இஸ்லாமுடைய ஆதார் நம்பர் உட்பட வந்திருக்கும். நல்ல வேலை அந்த நேரத்தில் அந்த நடைமுறை இல்லை. ஆனால் அவ்வளவு டீட்டெயிலாக அல்லாஹ் ஈசா நபியை பற்றி சொல்வார். அவருடைய பெயர் என்ன? ஈசபுன்னு மர்யம், உம்மாவுடைய பெயர். உம்மாவோடு சேர்த்து தான் அல்லாஹ் அங்கே குறிப்பிடுவான். அல்லாஹ் அவர்களை தனது வல்லமையின் வெளிப்பாடாக உலகத்தில் படைத்ததால், தந்தையினுடைய துணையின்றி அல்லாஹ் படைத்ததால், அவர்களை அல்லாஹ் நினைவு கூறுகிற போது அவருடைய தாயாருடைய பெயரோடு இணைத்து ஐசபுன் மரியம் என்று தான் அல்லாஹ் நினைவுபடுத்துவான். நீங்கள் வேண்டுமானால் பைனா குளர் கொண்டு குர்ஆனில் ஆய்வு செய்யுங்கள், எல்லா இடத்திலும் ஐசபுன் மரியம் என்று தான் வரும். ஒரே ஒரு இடத்தில் இன்ன மசல் ஐசா இந்த அல்லாஹி கமசல் யாதம் அப்படின்னு ஒரு வசனம், அதிலே கூட அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆதமுக்கு ஒப்பாக நமக்கு எடுத்துரைக்கிறான். எப்படி ஆதம் மண்ணில் படைக்கப்பட்டாரோ, குன் ஃபயகூனுடைய அடிப்படையில் படைக்கப்பட்டாரோ, அதுபோல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததும் அவர்கள் படைக்கப்பட்டதும் அப்படித்தான் என்று அங்கேயும் அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி உண்டான உயர்வை அங்கே பதிவு செய்கிறான். என்ன காரணம் என்று பார்த்தால், யூதர்கள் பனி இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்களே, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமி மீது கொண்ட அந்த ஒரு பகைமை, அவர்கள் ஒரு ஒரு காட்டமான வார்த்தை, ஒரு தடித்த வார்த்தையை சொல்வார்கள், இப்னு ஸினா என்று சொல்லிவிடுகிறார்கள். அல்லாஹு தஆலாவுக்கு அந்த வார்த்தை ஒத்துக்கொள்ளாததால், அந்த வார்த்தை சற்றும் அது அவை குறிப்பிலிருந்து எடுக்கப்பட வேண்டிய வார்த்தையாக இருப்பதால், அல்லாஹ் என்ன செய்கிறான், அவருடைய தாயாரை பற்றி சொல்லும் போதே ரொம்ப தெளிவாக மிக அற்புதமாக வஸ்தபாக்கி அலா நிசாயில் ஆலமீன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மரியமை, நாங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி விட்டோம், உங்களை யாரெல்லாம் இப்படி ஒரு சேற்றை வாரி பூசுவார்களோ அவர்களுடைய வார்த்தைகளை நாம் கொஞ்சமும் கவனம் செலுத்தவில்லை, உங்களை நாங்கள் பரிசுத்தமான பெண்மணியாக ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இப்படியானால் கண்ணியமிக்க முஃமினீன்களே, ஹஜ்ரத் சையதுனா ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் மிக தெளிவாக அழகாக எடுத்துரைக்கிறான். அவருடைய பட்டப்பெயர் மசீஹ் என்று குர்ஆன் பேசுகிறது. பட்டப்பெயர் வரூஹும் மின்ஹு வ கலிமத்துஹு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா தனது கலிமா, தனது ரூஹ், ஆன்மா என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காண்பிக்கிறான். அவருடைய தாயார் பெயர் மரியம் என்று தெரியும். அவருடைய தாயாருடைய தந்தை பெயர் இம்ரான் என்று தெரியும். தாயாருடைய தந்தை பெயர் இம்ரான் என்று தெரியும். தாயாருடைய தாயார் பெயரை அல்லாஹ் குர்ஆனில் பகிரங்கமாக சொல்லாவிட்டாலும் முஃபஸ்ஸிரீன்கள் ஹன்னா என்று நமக்கு குறிப்பிட்டு காண்பிப்பார்கள். இப்படி ஹஜ்ரத் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே மிக தெளிவாக அழகாக எடுத்துரைக்கிறான். எதற்காக? ஒன்று, யூதர்களுக்குண்டான ஒரு பதிலடி. இன்னொன்று, கிறித்துவர்களை பிற்காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி கொள்கை ரீதியாக பிறண்டு போனார்கள். அவருடைய காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹயாத்துக்கு பிறகு, அவர்களுடைய உற்ற தோழர்களின் மரணத்திற்கு பிறகு வாழ்ந்த அந்த கிறித்தவர்கள், பவுல் என்பவருடைய தலைமையின் கீழ் வாழ்ந்த அந்த மிகப்பெரிய ஒரு கூட்டத்தார்கள் கொள்கை ரீதியாக இறையியல் வழியில் அவர்கள் வழிகட்டு போனார்கள் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் மிக தெளிவாக சொல்வதற்காக, அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் பொய். யாரெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹுடைய மகன் என்றோ அல்லது இறைவன் என்றோ சொல்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே காஃபிர்கள் என்று அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தி சொல்வதற்காகத்தான் இவ்வளவு தெளிவான ஒரு விஷயம். கண்ணியமிக்கவர்களே, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பும் ஒரு அற்புதம் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்றால் யார் என்பதை சிறிது வினாடி, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பையும் அல்லாஹு தஆலா ஒரு அற்புதமாகத்தான் உலகத்தில் ஆக்கி தந்தான். மரியம் அலைஹிஸ்ஸலாமின் மூலமாக அல்லாஹு தஆலா அவர்களை பிறக்கச் செய்கிறான், தந்தையின்றி பிறக்கச் செய்கிறான். பொதுவாக உலக நியதி தாயும் தந்தையும் கொண்டுதான் உலகத்தில் குழந்தைகள் பிறப்பார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா ஈசா நபியை தந்தையின்றி பிறக்கச் செய்வதை ஒரு அதிசயத்தின் வெளிப்பாடாக காண்பிக்கிறான். நஜரான் தேசத்திலிருந்து கிறித்துவ பாதிரியார்களின் கூட்டம் ஒன்று மஸ்ஜித் நபவிக்கு வருகிறது, மதீனாவுக்கு வருகிறது, மஸ்ஜித் நபவியிலே தங்கியிருக்கிறது. அப்போ அவர்களில் உண்டான தலைவர்கள், வகான ஃபீஹி முஸ்ஸய்யிது, அவர்களிலே தலைவர் இருக்கிறார், அந்த பாதிரிகளில் தலைவர். அவர் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், மா ஷஅனுக தத்குரு ஸாஹிபனா, நீங்க எங்க ஆளை பற்றி என்னென்னமோ சொல்லிக் கொண்டிருக்கலாமே என்று அந்த மனிதர் கேட்கிறார். நீங்க எங்க ஆளை பற்றி ஏதாவது சொல்லுகிறீர்களாமே, யார் உங்க ஆள், மண் சாஹிபுக்கும், யார் உங்களுடைய ஆள்? அதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவர்களை பற்றி நீங்கள் அன்னஹு அப்துல்லா,
அவர் அல்லாஹ்வுடைய அடியார் என்று சொல்கிறீர்களாமே என்று அந்த நஜரான் தேசத்திலிருந்து விருந்தாளிகளாக வருகை தந்த ஆட்கள் கேட்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம் இன்னஹு அப்துல்லாஹி, அவர் அல்லாஹுடைய அடியார் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உலகத்தில் எல்லோருமே அல்லாஹுவை தவிர அத்துணை நபர்களும் அல்லாஹுவால் படைக்கப்பட்டவர்கள், அடியார்கள். இன்னஹு அப்துல்லா. உடனே அவங்க கேட்குறாங்க, ஈசாவை போல நீங்கள் யாரையாவது உலகத்தில் பார்த்ததுண்டா, அல்லது உங்களுக்கு ஈசாவை போல உயர்ந்த நபரை பற்றி செய்தி சொல்லப்பட்டதுண்டா என்பதாக கேட்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்ச நேரம் தாமதித்தார்கள், ஏதேனும் வகையை எதிர்பார்த்து தாமதிக்கிறார்கள். அந்த இடைவெளியில் அவர்கள் அந்த நஜ்ரான் தேசத்திலிருந்து வந்த நபர்கள் சென்று விடுகிறார்கள். பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி இந்த ஆயத்தை கொண்டு வருகிறார்கள், இன்ன மஸல ஈசா இந்தல்லாஹி கமஸல் ஆதம் கலகஹு மின் துராபின் சும்ம கால லஹு குன் ஃபயகூன். இது அவருடைய பிறப்பின் போதே உண்டான அதிசயம். அல்லாஹ் தஆலா அவர்களை மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வயிற்றிலே குழந்தையாக உண்டாக்கி சிறிது நேரங்களிலே அவர்களை பிரசவிக்க செய்து எல்லா வகையான அற்புதங்களையும் அல்லாஹ் வெளிப்படுத்தினான். அது குர்ஆனிலே சூரத்து மரியமிலே அல்லாஹ் மிக தெளிவாக சொல்வான். தேவைப்படக்கூடிய நபர்கள் தர்ஜுமாவிலே மொழியாக்கத்தில் பார்க்கலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தது, அவருடைய அந்த வயிற்றிலே ஊதியது, குழந்தை உருவானது, பின்னர் பிரசவ வழி வந்தது. பிரசவ வழியின் போது அவர்கள் கூட யாருமே இல்லாமல் தத்தளித்து, யாலைத்தனி, எனக்கு ஏற்பட்ட ஒரு கைசேதமே, நான் மரணித்திருக்க கூடாதா, இவ்வளவு பெரிய வேதனையை நான் அனுபவிக்கிறேன் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது. அப்பொழுது அல்லாஹு தஆலா ஆறுதல் அளிக்கும் விதமாக ஃபனாதாஹா மின் தஹ்திஹா அல்லா தஹ்சனி, நீ கவலை கொள்ளாதே என்று அல்லாஹுவே ஆறுதல் அளித்தது. இதெல்லாம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பின் போது நிகழ்ந்த அற்புதங்கள். பிறந்து விடுகிறார்கள், பிறந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வருவார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஊரெல்லாம் அவர்களை வாயில் பல்லை போட்டு பேசும், என்ன இப்படி இப்படி ஒரு காரியத்தை நீ செய்திட்டியே, உன்னுடைய குடும்பத்தில் யாரும் அப்படி செய்ததில்லையே என்பதாக ஒவ்வொருத்தராக கேள்விக்கு மேல் கேள்வி கேட்கிற போது ஃபஅஷாரத் இலைஹி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பக்கம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையை காட்டி, நீங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த குழந்தை இடத்துல கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களுடைய டவுட்டுகள் அனைத்தையும் குழந்தை இடத்தில் நீங்கள் தீர்த்து கொள்ளுங்கள், என்னை பற்றி நீங்கள் சொல்லுகின்ற அந்த விமர்சனங்கள், என்னை பற்றி நீங்கள் சொல்லுகிற அந்த அவதூறான வார்த்தைகளுக்குண்டான பதிலை நீங்கள் குழந்தையிடம் கேட்கலாம் என்று ஃபஅஷாரத் இலைஹி, குழந்தையின் பக்கம் கையை காட்டினார்கள். அந்த குழந்தை இடத்தில் அவர்கள் சொல்றாங்க, கைப்பண்ணு கல்லிமு மண்கான பின்மகுதி சபியா, தொட்டிலில் குழந்தையாக இருக்கிற நபரிடத்தில் நாங்கள் எப்படி பேச முடியும், என்ன பேச முடியும். அவர்கள் பேசுகிறார்கள், கால இன்னி அப்துல்லாஹ், தொடக்கமே இன்றைய கிறித்தவர்களுக்குண்டான மிகப்பெரிய பதிலடி. கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹுடைய அடியான். கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹுடைய அடியான். ஆத்தானியல் கிதாப, இனிமைத்தான் அல்லாஹ் அவர்களை நபியாக்கணும், இஞ்சீல் என்கிற வேதத்தை கொடுக்கணும். ஆனால் அவர் குழந்தைகளை சொல்கிறார், ஆத்தானியல் கிதாப வஜாலனி நபியா, என்ன எனக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்து நபியாக ஆக்கிவிட்டான் என்று சொன்னார்கள். குழந்தையிலேயே பேசினார்கள். உலகத்தில் குழந்தை பருவத்தில் பேசிய மூன்று குழந்தைகளில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒருவர். வரலாற்றின் அந்த பகுதிக்குள் நாம் நுழையவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா பிறப்புக்கு பின்பு அவர்கள் குழந்தை பருவத்திலேயே, தொட்டில் பருவத்திலே அல்லாஹு தஆலா பேச வைக்கலாம். பிறகு அவர்கள் வளர்ந்து ஆளாகி மிகச்சரியாக 30 வயதில் தன்னை நபியாக மக்கள் மத்தியில் எடுத்துரைக்கிறார்கள். 30 வயதில், இந்த 30 வயதில் எடுத்துரைத்த போது பொதுவாகவே எல்லா காலத்து மக்களும் நபியிடத்தில் அற்புதத்தை கேட்பார்கள். மொஜிசா என்று நாம் சொல்லுவோம் அரபியில். நீங்கள் நபி என்பதற்கான புரூஃப் ஒன்றை நீங்கள் காட்ட வேண்டும், உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள். அல்லாஹு தஆலாவிடத்தில் ஒரு பாலிசி இருந்தது, அந்தந்த மக்களிடத்தில் எது ரொம்ப பிரபல்யமோ அதை தட்டும் விதமாக, அதை மிகைக்கும் விதமாக அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு என்ன செய்வான், மொஜிசாக்களை கொடுப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் சிஹ்ர், வசியப்படுத்துதல், ஒரு பொருளை அப்படியே அது வேறொரு தோற்றமாக மாற்றுதல், இது ரொம்ப கைவந்த கலையாக இருந்துச்சு. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதில் பாண்டித்துவத்தை கொடுத்தான், அதில் நிபுணத்துவத்தை கொடுத்தான், எல்லா அந்த சிஹர்களையும் முழுங்குற மாதிரி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் மருத்துவம் என்பது ரொம்ப ஃபேமஸ் ஆக இருந்துச்சு. ஆனாலும் அந்த காலத்தில் மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத ஒன்றாக இந்த தொழு நோய், இந்த பிறவி குருடு, இவர்களை குணப்படுத்த முடியாத நிலை இருந்துச்சு. பிறவி குருடுகளை அவர்கள் அந்த டாக்டர்களால் குணப்படுத்த முடியவில்லை. அதே போல உடலில் ஏற்படக்கூடிய அந்த தொழு நோயை அவர்களால், வெங்குஷ்டம் என்று சொல்லுவோம், அந்த குஷ்ட நோய்களை அவர்களால் குணப்படுத்த முடியல. அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த அற்புதத்தை கொடுத்தார். அவர்கள் மக்களிடத்தில் சொல்கிறார்கள், நான் அல்லாஹுடைய நபி, அன்னிய கதிஜீத்துக்கும் வியாயத்தின் ரப்பிக்கும், அதற்கான ஆதாரம் அன்னி அகுலுக்குலுக்கும் இனத்தீனி,
நான் உங்களுக்கு மண்ணிலிருந்து பறவையினுடைய தோற்றத்தை உண்டாக்கி தருவேன். பறவையை படைப்பேன் என்று சொல்லல, காரணம் படைப்பாளன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். படைக்கும் திறன் படைக்கும் சக்தி அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். அவர்கள் சொன்னது அன்னி அகுலுக்குலுக்கும் இனத்தீனிக்கு ஹையத்தி தயிரிவி இதனி, அல்லாஹுவின் அனுமதி கொண்டு நான் மண்ணிலே பறவை போன்று உண்டான தோற்றத்தை படைப்பேன் என்று சொன்னார்கள், உண்டாக்குவேன் என்று சொன்னார்கள். அதுபோல அவர் பறவையை படைத்து காண்பித்தார்கள். அவர்களுக்கு முன்னால் அது பறந்து வேறொரு இடத்தில் சென்று அது விழுந்து இறந்தது. அது அவர்களுடைய கண்களுக்கு தெரியவில்லை. பிறகு சொல்வார்கள் இன்னி உபரி உல் அக்மஹ உல் அபரச, நான் பிறவி குருடுக்கும் குணத்தை கொடுப்பேன், தொழுநோயாளிகளுக்கு குணத்தை கொடுப்பேன். இல்லா, இறந்து போன ஆட்களை அல்லாஹுவின் அனுமதி கொண்டு ஹயாத்தாக்குவன். இதுதான் வந்து ரொம்ப ஹையஸ்டான மொஜிசா. அது வரைக்கும் யாராலும் செய்ய முடியல, இனிமேலும் யாராலும் செய்ய முடியாது. இறந்து போன நபர்களை உயிர்ப்பிக்க வைப்பது என்பது அது அல்லாஹு தஆலா கொடுத்த மிகப்பெரிய அற்புதம். தப்சீரில் இப்படியும் பார்க்க நேர்ந்தது. சாம் இப்னு நூஹ், நூஹ் அலி இஸ்லாமுடைய மகனார் சாமையும் அந்த இடத்தில் ஹயாத்தாக்கி காண்பித்தார்கள் என்று ஒரு செய்தி கண்ணில் பட்டு மறைந்தது. கண்ணியவிக்க முக்மீன்களை இப்படி அல்லாஹு தஆலா ஈசா அலி இஸ்லாமுக்கு அவருடைய பிறப்புக்கு பிறகு நபித்துவத்தை கொடுத்த பிறகு பல்வேறு ஆதாரங்களை கொடுக்கிறான். மிகச்சரியாக 3 ஆண்டு காலம் அவர்கள் தன்னை நபியாக பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். யூதர்களின் பொறாமை, யூதர்கள் இவர்கள் மீது கொண்ட பகைமை, அது வலுவாக வளர்ந்து வருகிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஹஜ்ரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை கொல்வதற்கு பல்வேறு வகையான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த நிலை, ஈசா அலி இஸ்லாம் அவர்களையும் அவருடைய தாயார் மரியம் அலி இஸ்லாம் அவர்களையும் சிறைபிடித்து விட்டார்கள். தப்சீரிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, சிறைபிடித்து விடுகிறார்கள். ஈசா அலி இஸ்லாம் அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், இவர்களை நீ சபிப்பாயாக, இவர்கள் மீது உன்னுடைய கோப பார்வை இறக்குவாயாக. அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த யூதர்களை அந்த இதில் கலந்து கொண்ட யாரெல்லாம் கைது செஞ்சாங்களோ அந்த யூதர்களை அல்லாஹு தஆலா குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் உருவமாற்றி அமைத்தான். இன்னும் கடுமையான கோபம் மற்ற யூதர்களுக்கு வருகிறது. கொலை செய்வதற்கே முடிவு பண்ணுகிறார்கள். இதை கேள்விப்பட்ட ஈசா அலி இஸ்லாம் அவர்கள், இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணும், இதை கேள்விப்பட்ட ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய அந்த தோழர்களை, தன் மீது ஈமான் கொண்ட அந்த தோழர்கள் எல்லாம் ஒன்று கூட்டி இது போல ஒரு செய்தி, யூதர்கள் என்னை கொல்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள், உங்களில் யாராவது என்னை போன்று உருவம், உங்களில் யாராவது என்னை போன்று உருவம் எடுக்க தயாரா, அப்படிப்பட்ட நபர் அவர் சிலுவையில் அறையப்படுவார், ஆனால் எது குருள் ஜென்னா, சொர்க்கத்தில் நுழைவார். இப்படி இருக்குது ஒரு தப்சீர். இன்னொரு தப்சீரில் அந்த யூதர்களுடைய வழிகாட்டியாக ஒருவன் வர்றான் அல்லவா, நான் காட்டுறேன் ஈசா இங்கே இருக்கிறான்னு காட்டுறேன், அவரை கொள்வதற்குன்னு ஒருத்தர் முன்னால் வந்தான் அல்லவா, யகூதா அவன் பேர், அவனுடைய உருவத்தை அல்லாஹு தஆலா ஈசா அலி இஸ்லாமுடைய முகத்தை போல காண்பித்து கொடுத்தான் என்றும் தப்சீரில் பதிவு. ஆக இரண்டு வகையில் பார்த்தாலும் கொல்லப்பட்டவர், சிலுவையில் அறையப்பட்டவர் ஈசா அல்ல. அல்லாஹ் மிக தெளிவாக சொல்றான், அவர்கள் கண்டிப்பாக கொல்லவே இல்லைன்னு அல்லாஹ் தெளிவாக சொல்றான். குர்ஆனை ஒரு நடுநிலை சிந்தனையோடு ஆய்வு செய்தாலும் அல்லது நம்மை போன்று பிடிப்போடு ஆய்வு செய்தாலும் நமக்கு கிடைக்கும் உண்மை சத்தியம் என்னவென்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லப்படவும் இல்லை, சிலுவையில் அறையப்படவும் இல்லை. என்ன நடந்துச்சு, 33 வயதில் அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானுலகத்திற்கு உயர்த்தி விட்டான். இன்றும் 2ஆம் வானத்தில் இருக்கிறார்கள். அதற்கு ஆதாரம் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் அவர்கள் மிஅராஜில் சென்ற போது 2வது வானத்தில் ஈசா நபியை பார்த்து வந்தார்கள், நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, நாம் அப்படியே அதை நம்பியிருக்கிறோம். இப்போ பிறகு கியாமத்திற்கு நெருக்கத்திலே பூமிக்கு அவர்கள் இறங்குவார்கள். திமிஷ்கிலே உண்டான ஜாமி மஸ்ஜிதிலே கிழக்கு மனாராவில் அவர்கள் இறங்குவார்கள். மனாராவினுடைய அந்த பகுதியில் இறங்குவார்கள். சுபுகுடைய நேரமாக இருக்கும். சுபுகுடைய காமத்திற்கு சில வினாடிகள் இருக்கிற போது உள்ளே நுழைவார்கள். அங்கே மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபேமிலியில் வந்த ஒருவர், சமீபத்தில் கூட யாரோ ஒருவர் ஷக்கீல் இப்னு ஹனீஃப்ங்கிற ஒரு தன்னை மஹ்தின்னு சொல்லி கலஞ்சாப்பிள்ளையா, ஆனால் அவருடைய பெயர் முஹம்மது, மஹ்தியினுடைய பெயர் முஹம்மதாக இருக்கும். அவருடைய வாப்பாவின் பெயர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையின் பெயர் என்னவோ அதே பெயராக இருக்கும், முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் என்பவர் தான் மஹ்தியாக வருவார். இப்போ அந்த நேரத்தில் அவங்க வருவாங்க, சுபுகுடைய காமத்து நேரமாக இருக்கும். அந்த மஹ்தி அலி இஸ்லாம் அவர்கள் ஈசா நபிக்கு கண்ணியப்படுத்தும் விதமாக நீங்கள் தொலைவையுங்கள் என்பார்கள். இவங்க சொல்லுவாங்க, இல்லை, இன்ன பஅலக்கும் அலா பஅலின் உமரா, உங்களில் ஒருவர் தான் அடுத்தவருக்கு இமாமாக இருக்க முடியும், நான் உங்களில் ஒருவன் என்று சொன்னார்கள். அப்போ ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் இறங்குகிற போது உம்மத்தில் ஒருவராக இறங்குவார்கள். இறங்கி திருமணம் முடிப்பார்கள், குழந்தை குட்டிகளை பெற்றெடுப்பார்கள். ஒரு முஸ்லீம் ஷரீஃபுடைய ரிவாயத்தின்படி 7 ஆண்டுகள் வாழ்வார்கள்.
வேறு சில இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ்வுடைய கிதாபிலே 40 ஆண்டுகள் வாழ்வார்கள் என்று வந்துள்ளது. ஆக இதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரிஜினல் ஸ்டோரி. அடுத்ததாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பு என்ன அப்படின்னு சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் நாயகத்திற்கும் இடையில் எந்த நபியும் வரலை. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர்கள் எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ரொம்ப உற்ற நண்பர்களாக இருந்தார்களோ, அவர்கள் கேட்கிறார்கள் மன் அன்சாரி இலல்லா காலல் ஹவாரியூன் நஹ்னு அன்சாருல்லா. அதே போல நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தம் தொடங்கி எல்லா யுத்தங்களிலும் சற்று தயங்கிய போது அன்சாரிகள் தோழர்கள் நாங்கள் இருக்கிறோம் நாயகமே உங்களுக்கு என்று சொன்னார்கள். இப்படி பல ஒற்றுமைகளை ஈசா நபிக்கும் நமது நாயகத்திற்கும் மத்தியில் எடுத்துரைப்பார்கள். கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்று கிறித்துவ கொள்கை, இன்று இருக்கக்கூடிய கிறித்துவர்கள் எப்படி மாறிப்போகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் இறக்கிய அந்த வேதம் இஞ்சில் வேதம். அந்த இஞ்சில் வேதத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி மிக தெளிவாக அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், அவர் அல்லாஹ்வுடைய அடியார் என்றும், அந்த வேதத்திலேயே நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி உண்டான முழு தகவலும் அதிலே இருக்கிறது. அதை அந்த நேரத்தில் இருந்த ஹவாரியன்கள், குறிப்பாக பர்னபாஸ் ஹவாரி என்பவர் அதை ஒரு ஏற்பாடாக, ஒரு பதிவாக அவர் மறுபடியும் அதை பதிவு செய்கிறார். அதற்கு பேர் பழைய ஏற்பாடுன்னு சொல்றோம். அந்த பழைய ஏற்பாட்டிலே மிக தெளிவாக ஈசாவை கடவுள் என்றும் சொல்லப்படவில்லை, கடவுளின் இறைவனின் மகன் என்றும் சொல்லப்படவில்லை, மிக தெளிவாக அல்லாஹ்வுடைய அடியார் என்று தான் அதிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இப்பொழுது உள்ள அந்த ஆட்கள், இவர்களெல்லாம் எப்படி வந்தாங்கன்னு சொன்னால், அந்த பர்னபாஸ் என்கிற அந்த ஹவாரிக்கும் இந்த பவுல் சொல்றோம் இல்லையா, பவுலுக்கும் மத்தியில் ஏற்பட்ட கருத்து வேற்றுமையில் ஒரு 4 நபர்கள் சேர்ந்து புதிய ஏற்பாடை உருவாக்குகிறார்கள். அந்த புதிய ஏற்பாட்டில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாமை கடவுள் என்று சொல்லுகிற ஒரு நிலை. அதிலேயும் கூட குழப்பம் இருக்கான். சில பேர் 3 கடவுளில் 1 கடவுள் என்று சொல்றாங்க, இன்னும் சில பேர் 3 கடவுள் ஆனால் 1 கடவுள், 3 தோற்றம் கொண்ட கடவுள் என்று அவர்களுக்கு மத்தியில் ஒரு முரண்பாடான கொள்கை, ஒரு தெளிவான இது இல்லை. ஆச்சரியம் என்னென்னா, ஒரு சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்னால அந்த இஞ்சியலுடைய ஒரிஜினல் வேதம் இருந்துச்சு. அந்த இஞ்சியலுடைய ஒரிஜினல் வேதத்தை கண்டெடுக்கப்பட்ட போது கிறித்துவ சமுதாயம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்திற்கு உள்ளாகி அதை அப்படியே ஒழித்து மறைத்தது. பின்பு இந்த புதிய ஏற்பாடு தான் இன்று வரை மக்களிடத்தில் கடவுளாக பார்க்கக்கூடிய நிலை இருந்து வருகிறது. அல்லாஹ் தெளிவாக குர்ஆன் ஷரீஃபில் பல இடத்தில் சொல்வான், லக்கது கஃபரல்லதீ என காலு இன்னல்லாஹ ஹுவல் மசீஹுன் மரியம். யாரெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் என்று சொன்னார்களோ அவர்களும் காஃபிராகிவிட்டார்கள். அப்படி சொன்ன போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, யா பனி இஸ்ரவேல் உஃபுதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும், என்னுடைய ரப்பும் உங்களுடைய ரப்புமாகி அல்லாஹுவை வணங்குங்க. அங்கே அவங்க தெளிவாக சொல்றாங்க, நானும் அல்லாஹுடைய அடியார், நானும் அல்லாஹுத்தான் வணங்க வேண்டும், ஆகவே நீங்களும் என்னுடைய ரப்பாகி உங்களுடைய ரப்பாகி அல்லாஹுவை வணங்குங்க. இதை தாண்டி இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹுவை கொண்டு இணை வைப்பாரோ, என்னை யார் இறைவன் என்று சொல்வாரோ, ஃபகத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவர்கள் மீது அல்லாஹு ஜன்னத்தை ஹராமாக்கி விட்டான், அல்லாஹு தஆலா அவர்கள் மீது சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்திலேயே சொன்னார்கள். அப்ப இன்று இருக்கக்கூடிய ஆட்கள், 1 ஈசாவை இறைவன் என்றே சொல்கிறார்கள், இன்னும் சில ஆட்கள் 3 கடவுளில் 1 கடவுளாக சொல்கிறார்கள். யாக்குபியன்கள் பிரிவெல்லாம் நிறைய பிரிவுகள் கிதாபுகளில் பதிவு செய்கிறாங்க. ஒரு சில ஆட்கள் இன்றும் கூட நாட்டின் உலகத்தின் பல பகுதிகளிலே ஈசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹுடைய அடியார் என்று சொல்லி ஒரு உருப்படியான நசரானியத்தில் வாழ்ந்து வருவதை நாம் கேள்விப்படுகிறோம். இந்த நேரத்தில் நாம் தெரிஞ்சு கொண்ட விஷயம் என்னென்னு சொன்னால், நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சீசனில், இந்த கிறிஸ்துமஸ் வரும்போது அது மாதிரி, அவர் வந்து 2 நாள் கழித்து உயிர் தெழுந்து வந்தார் மக்களுடைய பாவங்களை ரட்சிப்பதற்கு என்றெல்லாம் கேள்விப்பட்டால், நாம் அந்த பிள்ளைகள்கிட்ட அதுவெல்லாம் அவர்களின் கொள்கை, நம்முடைய மார்க்கம் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி என்ன சொல்லுதுன்னா, அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார் வானிலை, அவரை யாரும் கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை. இது குர்ஆன் மிக தெளிவாக சொல்லக்கூடிய செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஷரீஃபில் மிக தெளிவாக சொல்கிறார்கள். ஆகவே இந்த மிகச் சரியான கொள்கை சிந்தனைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இந்த மாதிரி நேரங்களில் புகுத்தி வந்தோம் என்று சொன்னால், அவர்களை நாம் பிற்காலத்தில் வழிகேட்டில் போகாமல் பாதுகாக்க முடியும். காரணம், அவர்கள் என்னதான் கடவுள் கொள்கையில் மாறுபட்டிருந்தாலும், அவர்களால் சிலுவை யுத்தத்தில் தோற்று போனாலும் கூட, சிலுவை யுத்தத்தில் தோற்று போனாலும் கூட, அந்த கலாச்சார யுத்தம் தங்களுடைய அந்த நசரானியத்தை, இந்த கிறித்துவ மதத்தை பரப்புவதிலே மிகப்பெரிய முயற்சிகளும் முனைப்புகளும் செய்து வருகிறார்கள். அல்லாஹு தஆலா நம்மை நம்முடைய தீனிலே பிடிப்போடு வாழ தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளையும் அதுபோலே மிக நல்லதோர் முஸ்லீம் சமுதாயமாக வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து,
மரணிக்கிற போது கலிமத்து தௌஹீதாகிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை மொழிந்த நிலையில், அல்லாஹுவின் பொருத்தத்தை பெற்ற நிலையில், அல்லாஹ் நம் அனைவர்களுடைய ரூஹுகளையும் கைப்பற்றுவானாக என்கிற நல்ல துவாக்களோடு உங்கள் இருவருடைய துவாவையும் ஆதரவு வைத்து நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.